ஃபோக்கஸ் யூடிவியின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கடந்த 24 மணி நேரத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பலி. கொரோனா வைரஸ் மொத்தமாக 1000 பேரை பலியெடுத்தது. மொட்டு சின்னத்தில் போட்டியிடுவதில் சிக்கல்கள் இல்லை என்கிறது சுதந்திர கட்சி. யானை சின்னத்தில் சிக்கல் இருப்பதாக கூறுகிறார் சஜித். இந்தியா சென்று நாடு திரும்பினார் மஹிந்த. 68 பேர் சுற்றுலா சென்றதாக எதிர்கட்சி குற்றச்சாட்டு. அரசியலுக்காக தன் மீது பொய் பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுவதாக ரிஷாத் பதியுதீன் காட்டம். இனி விரிவான செய்திகள். பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ள மேல் நீதிமன்ற நீதிபதி கிஹான் பிளப்பிட்டியவை கைது செய்ய நீதிமன்ற உத்தரவை பெற்றுக் கொள்ளுமாறு விடுத்த ஆலோசனைக்கு பதில் போலீஸ் மா அதிபர் வழங்கிய பதில் தொடர்பாக சட்டமா அதிபர் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவுடனான சர்ச்சைக்குரிய தொலைபேசி உரையாடல் தொடர்பில் நீதிபதி கிஹான் பிளப்பிட்டிய பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டார். இதுகுறித்து நீதிபதி கிஹான் பிளப்பிட்டியவை கைது செய்யும் உத்தரவை நீதிமன்றில் பெறுமாறு சட்டமா அதிபர் முன்னதாக உத்தரவிட்டிருந்தார். எனினும் பதில் போலீஸ் மா அதிபர் இதனை செய்யவில்லை என்றும் கண்டித்த சட்டமா அதிபர் தமது உத்தரவை நடைமுறைப்படுத்துமாறு கேட்டிருந்தார். அத்துடன் நீதிபதி கிஹான் பிளப்பிட்டிய வழக்கில் நீதித்துறை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு சிடி விக்ரமரத்னவிற்கு சட்டமா அதிபர் தப்புலடி லிவேரா அறிவுறுத்தியுள்ளதாக சட்டமா அதிபரின் ஒருங்கிணைப்பு அதிகாரி சட்டத்தரணி நிஷார ஜெயரத்ன தெரிவித்தார். இடைநீக்கம் செய்யப்பட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி கிஹான் பிளப்பிட்டிய தொடர்பாக அவரது அறிவுறுத்தல்களை கடைபிடிக்காததன் மூலம் சிடி விக்ரமரத்ன அரசியலமைப்பை மீறுவதாக சட்டமா அதிபர் கடந்த வாரம் குற்றம் சாட்டியிருந்தார். அந்த வகையில் சட்டமா அதிபர் இது தொடர்பாக பதில் போலீஸ்மா அதிபருக்கு அனுப்பிய கடிதத்தில் அறிவுறுத்தல்களை கடைபிடிக்க தவறியதன் மூலம் அரசியலமைப்பின் 12-1 மற்றும் 12-2 பிரிவுகளை மீறியிருக்கலாம் என்று எச்சரிக்கப்பட்டதே. மேலும் அந்த கடிதத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி குறித்து தனது ஆலோசனையை பின்பற்ற தவறியதற்காக விளக்கத்தை நேற்று சமர்ப்பிக்குமாறு சட்டமா அதிபர் கூறினார். அந்த வகையில் பதில் போலீஸ்மா அதிபர் சிடி விக்ரமரத்ன வெளியிட்ட பதிலில் சட்டமா அதிபர் வழங்கிய அறிவுறுத்தல்களை ஆய்வு செய்த 5 பேர் கொண்ட குழுவை தான் நியமித்துள்ளதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதே. சீனாவில் கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் கடந்த 24 மணி நேரங்களுக்குள் 103 மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொரோனா வைரஸ் தலை தூக்கிய நாள் முதல் ஒரு நாளில் பதிவாகிய அதிகூடிய மரண எண்ணிக்கை இதுவாகும். கொரோனா வைரஸினால் இதுவரை 1017 பேர் பலியாகியுள்ளதுடன் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது. சீனாவின் ஹுபை மாகாணம் வுஹான் நகரத்தில் பரவிய கொரோனா வைரஸ் தற்போது உலகம் முழுவதும் பரவி மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வியாபித்துள்ளது. இன்றைய நிலவரப்படி கொரோனா பாதிப்பினால் பலியானவர்களின் எண்ணிக்கை 1017 உயர்வடைந்துள்ளது. மேலும் 2478 பேருக்கு வைரஸ் பரவியிருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 42,708 உயர்வடைந்துள்ளது. தொற்றின் பின்னர் 3,998 பேர் குணமடைந்துள்ளதாக வைத்தியசாலை தரவுகள் மூலம் உறுதியாகியுள்ளது. இதேவேளை சீனாவின் ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தலைநகர் பீஜிங்கில் உள்ள மருத்துவமனையொன்றுக்கு சென்று கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவ பணியாளர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். முகமூடி அணிந்திருந்த ஷி ஜின்பிங் மருத்துவமனை மட்டுமன்றி பீஜிங்கில் உள்ள சமுதாய நலக்கூடம் ஒன்றுக்கும் சென்றார். அப்போது அவரது உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் போது கொரோனா வைரசுக்கு எதிராக இன்னும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஷி ஜிங் வலியுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு வாரமும் கொரோனா வைரசின் பாதிப்பு அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் இதற்கு முன்பு வரை ஷி ஜின்பிங் பொதுவெளியில் தோன்றாமல் இருந்து வந்தார். கொரோனா வைரசின் தீவிரம் அதிகரித்திருந்த நிலையில் சீனா நெருக்கடியான நிலையை எதிர்கொண்டிருந்ததாக சீன ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஜப்பான் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள சொகுசு கப்பலில் உள்ள பயணிகளுக்கு கொரோனா வைரஸ் பரவி வரும் நிலையில் அங்குள்ள இந்தியர்கள் தங்களை மீட்கும்படி வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஹாங்காங்கிலிருந்து ஜப்பானுக்கு 3,711 பேருடன் சென்ற டைமண்ட் பிரின்ஸ் சொகுசு கப்பலை நிறுத்தி அதில் பயணம் செய்பவர்களுக்கு கொரோனா வைரஸ் பரிசோதனை நடத்தப்பட்டது. இதில் முதியவர் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பின்னர் நடத்தப்பட்ட பரிசோதனையில் மேலும் பலருக்கு வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவரை சொகுசு கப்பலில் 135 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் கப்பலில் இருந்து வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது.
accommodation to those in need, and the cruise company says that it's going to provide additional support. Rogin 170කට අධික ප්‍රමාණයක් මේ දක්වා ඇතුළු වෙ තියෙනවා. නමුත් இந்த நிலையில் இலங்கையில் கொரோனா வைரஸ் தொடர்பான சந்தேகம் மற்றும் அச்சம் காரணமாக நாடளாவிய ரீதியில் உள்ள மருத்துவமனைகளில் 170 பேர் பரிசோதனைகளை செய்து கொண்டுள்ளனர். இவர்களில் 17 பேர் மாத்திரம் கொரோனா வைரஸ் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் வைத்தியசாலையில் தங்க வைத்திருப்பதாகவும் இவர்கள் தொடர்ந்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தொற்று நோயியல் பிரிவின் பிரதான வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்தார். எவ்வாறாயினும் இவர்களின் குறித்த மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள் வெளிவந்த பின்னரே எதனையும் உறுதியாக கூற முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். அத்துடன் கொரோனா வைரஸ் தொடர்பில் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் தொடர்பில் சுகாதார அமைச்சின் சகல பிரிவுகளும் அவதானத்துடன் செயற்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு சிறப்பு திட்டம் ஒன்றும் செயல்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பொதுஜன பெரமுன கட்சியுடன் சுதந்திர கட்சி இணைந்து செயற்பட வேண்டும் என சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் மொட்டு சின்னத்தில் பொது தேர்தலில் போட்டியிடுவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இன்று செய்தியாளர் சந்திப்பொன்று நடைபெற்றது. இதன்போது அடுத்த பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுத் தேர்தல் நகர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்று செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் வழங்கிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜெயசேகர எதிர்வரும் பொதுத் தேர்தலில் பொதுஜன பெரமுன கட்சியுடன் இணைந்து சுதந்திர கட்சி இணைந்து செயற்பட வேண்டும் என்று கூறினார். ஏகதமாய் அபி சிறுதினாகியம பக்ஷ நாயகம் சிறுதினாகியம் அதஹாச நத்துவ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனையாட தேங்க ஓக ஹரியட கியன்னு கியன் கட்டிய முகது கியன்னேன்னு ஹரியட கியன்னதுன்னு கியன்னு போட்டுவின் தரங்கரன்னு கிளா ஹரி போட்டுவின் தரங்கரம் கிசி கட்டிலும் அண்ணே அபை சந்தானி லாஞ்சனே போட்டு வேணும்னா அப்படி பிரச்சனை அண்ணே முகது ஏதுவ இதோட ஸ்ரீலங்கா நிதாஸ் பொதுஜன சந்தானி லாஞ்சனே போட்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் செயற்பாடுகளை பலப்படுத்தவும் அரசாங்கத்தை பாதுகாக்கவும் எதிர்வரும் தேர்தலில் அனைத்து தேசிய சக்திகளும் சுதந்திர கட்சியோடு இணைந்து செயற்பட வேண்டும். பொதுஜன பெரமுன மற்றும் சுதந்திர கட்சி இணைந்து அமைக்கும் கூட்டணி மொட்டு சின்னத்தில் தேர்தலில் போட்டியிடுமாயின் அது ஒரு பிரச்சினையாக அமையாது. நாம் எமது கூட்டணியை பலப்படுத்துவது குறித்து சிந்திப்பதை விடுத்து எமக்குள் பிரிவுகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்க கூடாது. பிரிவினையை பற்றி கதைப்பவர்கள் 2015 உருவாக்கிய நிலையற்ற ஆட்சியை போன்ற ஸ்திரத்தன்மையற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கின்றனர். ஹரி ஸ்தாவர பௌத்தர ஆண்டுவ கதான தீன அவசதாவே ஹெதின்னு புலுல் சந்தானியாக துல பமனாய் இது புலுல் சந்தானட் அப்படி ஒக்கம் எக்கடைக்கு துல வடக்கரண்ணோனு வடக்கல் அப்படி 110 வடா சக்திமத் ஆண்டுவாக கண்ணோனு கோட்டாபய ராஜபக்ஷவின் செயற்திட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டுமாக இருந்தால் நிலையான அரசாங்கம் ஒன்று எமக்கு தேவை. இதனை ஒரு பரந்த கூட்டணி ஒன்றின் மூலமே அமைக்க முடியும். இதற்காக நாம் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியுள்ளது. நாடாளுமன்றத்தில் 113 ஆசனங்களுக்கும் அதிகமான அதிகாரத்தை பெற்று பலமான அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும். ஆனால் இம்மிடையே பிளவுகளை ஏற்படுத்தி இந்த ஸ்திரத்தன்மையை இல்லாமல் செய்வதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர். இதேவேளை இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் இவ்வாறு தெரிவித்தார். සාමාන්‍යයෙන් මතයක් අලවෙලා තිබුණා මේ විවිධ සුළු දේශපාලන පක්ෂ කණ්ඩායම් එයාගේ ඡන්ද ඒව නැතුව ජයග්‍රහණය කරන්න බැහැයි කියන එක. දැන් ඒක සම්පූර්ණ මිත්‍යාවක් බවට පරිවර්තනය වෙලා තමයි උතුරු නැගෙනහිර ප්‍රදේශයෙන් 10%කටත් අඩු ඡන්ද ප්‍රතිශතයක් ගන්නකොට ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා සෙසු ප්‍රදේශවලින් ගත්ත ඡන්ද සංඛ්‍යාවෙන් 52.25% සමස්තයක් හැට අරගෙන මෙරටේ වැඩි ඡන්ද 113කින් 13 මාරකින් ජනාධිපති ධුරයට පත් වුණා. சிறுபான்மை வாக்குகளின்றி தேர்தல் ஒன்றில் வெற்றி பெற முடியாது என்ற மனப்பாங்கு கடந்த ஜனாதிபதி தேர்தல் வரையில் இருந்து வந்தது. ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷ வடகிழக்கு பகுதிகளில் 10% குறைவான வாக்குகளை பெற்ற போதிலும் ஏனைய பகுதிகளில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று சுமார் 13,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இம்முறை தேர்தலில் வெற்றி பெற்றார். இதனை வைத்து பார்க்கும் போது இம்முறை ஐக்கிய தேசிய முன்னணிக்கு கிடைக்கும் வாக்குகளின் வீதம் மேலும் குறைவடையும் வாய்ப்புள்ளது. இன்று நண்பகல் இலங்கையை வந்தடைந்தார்.
இந்திய பிரதமர் விடுத்த அழைப்பையேற்ற பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக கடந்த வெள்ளிக்கிழமை இந்தியா சென்றிருந்தார். மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு பயணம் இதுவாக அமைந்தது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுடன் டக்ளஸ் தேவானந்தா, ஆறுமுகன் தொண்டமான் உள்ளிட்ட அமைச்சர்களும் உடன் சென்றிருந்தனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இந்திய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருடன் முக்கிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார். இவ்விஜயத்தின் போது இருதரப்பு விவகாரங்கள் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளன. இதேவேளை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இந்திய வெளிவிவகார அமைச்சரையும் சந்தித்திருந்தார். இதன்போது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இதேவேளை பிரதமர் வாரணாசி மற்றும் சாரநாத் ஆகியவற்றுக்கு சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்டார். இவ்விஜயத்தின் போது பிரதமர் ஸ்ரீ மகாபோதி விகாரைக்கு சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்டதோடு பல்வேறு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கும் சென்று தரிசித்தார். இதேவேளை இந்திய பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் இந்திய பிரதமருடனான சந்திப்பு குறித்து பிரதமர் விவரித்திருந்தார். அதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு வெற்றிகரமாக அமைந்ததாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமது விஜயத்தின் போது பல்வேறு விடயங்கள் குறித்து இந்திய பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கிடையில் அரச பாதுகாப்புக்கான புரிந்துணர்வு, புலனாய்வு துறையின் ஆற்றலை மேம்படுத்தல், பயங்கரவாதத்தை தடுப்பதற்கு இந்தியாவினால் வழங்கப்படும் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை தாம் எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் பின்னர் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக இந்தியாவினால் வழங்கப்பட்ட 50 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் உதவி குறித்தும் பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சர்வதேச கடனை செலுத்த உதவி கோரி பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இந்தியாவிற்கு சென்றுள்ளமை நாட்டிற்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னபெரும தெரிவித்துள்ளார். மேலும் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த புதிய அரசாங்கம் அவர்களின் நலன் கருதி எவ்வித செயற்பாடுகளையும் இதுவரை முன்னெடுக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபத்தியமா இந்தியா வருகிறேன். இஸ்ரேல் கோமது கியே ஓய பணா கட்டக் கட்டவ கரகின ஜனாதிபதி இந்தியா வருகிறே ஓக ஏ சாஸ்கிருதி அப்படி நதிகளானே மைத்ரிபால ஜனாதிபதி உனாட பசே டேங் 68 தினே கரகின இந்தியா வருகிறே. முன்பு ஜனாதிபதி 50-60 பேரை அழைத்துக் கொண்டு வெளிநாடுகளுக்கு சென்றார். அந்த கலாச்சாரத்தை மாற்றி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன காலத்தில் அதனை குறைத்திருந்தோம். ஆனால் தற்போது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ 68 பேரை அழைத்துக் கொண்டு இந்தியா சென்றுள்ளார். ஏன் இந்தியாவுக்கு சென்றார்? சர்வதேச கடனை செலுத்த உதவி கோரியே அங்கு சென்றுள்ளார். இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடனை மீள செலுத்த 3 வருடங்கள் அவகாச காலத்தையும் கேட்டுள்ளார். என்றாலும் 68 பேருடன் சென்றுள்ளனர். இவர்களுக்காக 5 நட்சத்திர ஹோட்டல்கள் பதிவு செய்துள்ளனர். இவர்கள் இந்தியாவுக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். இவை அனைத்தும் மக்கள் பணம். குடும்பம் சகிதம் 68 பேருடன் இந்தியாவுக்கு சுற்றுலா சென்றால் இந்திய பிரதமர் கடனை செலுத்த கால அவகாசம் வழங்குவாரா? பொருளாதார பிரச்சினை என்றால் ஜனாதிபதி இருவருடன் சென்று பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். கடந்த ஆட்சியில் அவர் பெற்ற கடனையே அவர் செலுத்த கஷ்டப்படுகின்றார். அத்துடன் கடன் சலுகை கோரி பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இந்தியாவுக்கு சென்றுள்ளமை நாட்டுக்கு பெரும் தலைக்குடுவை ஏற்படுத்தியுள்ளது. ஏகடகில கண்ணலாவ் කරනවා මේ ණය ගෙවා ගන්න බෑ කියන මිනිස්සයා මේ කරන විදිහ මේ ලංකාව කොච්චර හැලුවට ලක් කරනවද අපේ රට කියලා මම කියනවා මේ ණය උනේ කවුද එයාගත්තු ණයමයි මේ ගෙවා ගන්න බෑ කියලා කෑ யானி சின்னத்தில் போட்டியிடுவதற்கு சஜித் பிரேமதாச விரும்பவில்லை என்று கூறுவது முற்றிலும் தவறான ஒரு விடயம். சட்ட ரீதியிலான ஒரு கூட்டமைப்பில் யானை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு நாம் தயாராகவே இருக்கின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். எதிர்கட்சி தலைவர் காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். வியாபாரம் மேவன்னு கேனவனா ஏக நீத்தியானுகூல வியூத்து ஏ நீத்தியானுகூல பக்ஷே ஏ நீத்தியானுகூல சந்தானே ஹரஹா அலியகன் இல்லன்னு அபி கெமதி. எதிர்வரும் தேர்தலில் சஜித் பிரேமதாச யானை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு விரும்பவில்லை என இன்று சில இடங்களில் பேசப்படுகின்றது. ஆனால் இது முற்றிலும் பொய்யான ஒரு விடயம். சஜித் பிரேமதாசவை மக்கள் வரவேற்கின்றனர். இதனாலேயே அவருக்கு ஜனாதிபதி வேட்பாளராக வாய்ப்பளிக்கப்பட்டது, பிரதமர் வேட்பாளராகவும் வாய்ப்பளிக்கப்பட்டது. இதனாலேயே தேர்தலுக்கான புதிய கூட்டமைப்பின் தலைமைத்துவம் வழங்கப்பட்டது. மேலும் தேர்தல் நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்தும் அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அவருக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தால் அரசியல் அமைப்புக்கு அமைய அமைக்கப்படும் கூட்டணிக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு இந்த யானை சின்னத்தை வழங்க வேண்டும்.
இதற்கு சிலர் விரும்பவில்லை. ஏற்கனவே உள்ள கட்சியில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளருடைய கையொப்பத்தோடு தேர்தலுக்கு முகங்கொடுப்பதென்றால் அது சரியான விடயம் அல்ல. எனவே தேர்தலுக்கான புதிய கூட்டணியின் தலைமைத்துவம் சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கப்படுமாக இருந்தால் அதற்கான சட்ட ரீதியிலான அங்கீகாரமும் வழங்கப்பட வேண்டும். இவ்வாறு சட்ட ரீதியிலான அங்கீகாரம் பெற்ற ஒரு கூட்டணியில் யானை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சஜித் பிரேமதாசவுக்கு கூட்டணியின் தலைமைத்துவம் வழங்கப்படுமாக இருந்தால், அதற்கு அதிகாரம் வழங்கப்படுமாக இருந்தால், அதற்கு யானை சின்னம் வழங்கப்படுமாக இருந்தால் இந்த கூட்டணியில் போட்டியிடுவதற்கு நாம் தயாராக உள்ளோம். நாம் யானை சின்னத்தை விரும்பவில்லை என்பது முற்றிலும் போலியான ஒரு விடயம். சத்திய கதாவை சந்தானேட்ட நிலவசேன் அழியாகேன் இல்லன்னு தென்னே இல்லன்னு தினவன இல்லன்னு கெமத்தி ஏனிசா அப்படி ஹபை ஒயக்கியும் கண்டாயம் மதக்கரில் தின தவையை குத்தியனும் ஏனங்கித்தையும் மே ஒச்சரம மே கதா கீன கட்டியும் அப்படி ஹண்ண கெமத்தி தூ மதாவ கான்சியாகேன். அரசியல் ரீதியில் தன் மீது சேறு பூசவே அமைச்சர் விமல் வீரவன்ச தன் மீது பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமத்தியதாக முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் விமல் வீரவன்ச சுமத்திய குற்றச்சாட்டுக்களை கண்டித்து இன்று மாலை நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இதேவேளை இரண்டு வாரங்களுக்குள் விமல் வீரவன்ச தெரிவித்த கருத்துக்களுக்கு மன்னிப்பு கோராவிடின் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் ரிஷாட் பதியுதீன் மேலும் தெரிவித்துள்ளார். சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில்துறை மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சில் நேற்று செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. இதில் கருத்து தெரிவித்த விமல் வீரவன்ச முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் குறித்து கருத்து இவ்வாறு தெரிவித்தார். ரிஷாட் பதியுதீன் அமாத்தியவரையா விவித புத்திலாங்க நம்பலிங் லபாகத்து இடம் வலட்டாதால ஒப்பு கோப்பி தேசிய விசயத்தாக் லபிலதி வரும். சிறிய நடுத்தர தொழில்துறை அபிவிருத்தி முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் காணி கொள்வனவு செய்தது தொடர்பில் 227 ஆவணங்களின் மூல பிரதிகளும் 8 முதல் பிரதிகளும் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்துள்ளன. இவை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் பதில் போலீஸ்மா அதிபரும் முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். மேலும் 52 நாட்கள் அரசியல் நெருக்கடி நிலவிய காலப்பகுதியில் அவரது அமெரிக்க வங்கி கணக்குக்கு இலங்கையிலிருந்து 1,00,000 அமெரிக்க டாலர் வைப்பில் இடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரியிருந்தார். මං හිතනවා මේ ඔප්පු කොපි සහ ලිපි කුරු ටික හරියට පරීක්ෂා කරලා බැලුවම රිෂාඩ් බදුර්දීන් නීති විරෝධීව උපයපු මහා ධනස්කන්ධයක කුඩා කොටසක් නිර්ආවරණය වෙයි කියලා. இந்நிலையில் அமைச்சர் விமல் வீரவன்சவிற்கு பதிலளிக்கும் வகையில் இன்று கொழும்பில் செய்தியாளர் சந்திப்பொன்றை முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் நடத்தியிருந்தார். நேற்றைய தினம் அமைச்சர் விமல் வீரவன்ச அவர்கள் என் மீது அபாண்டங்களை கொட்டி தீர்த்திருக்கிறார். கடந்த ஏப்ரல் 21 தேதி நடந்த யாராவது ஒருவர் கொண்டு வந்து வைத்த குண்டுவெடிப்பின் பின்னர் தொடர்ந்த சதி என் மீது அவர் தொடர்ந்தேச்சியாக பல பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்தார். அதே போல தான் நேற்று சொல்லியிருக்கார், அமெரிக்காவிலே எனக்கு ஒரு கணக்கு அதாவது அக்கௌண்ட் இருப்பதாக அமெரிக்கா வங்கி ஒன்றிலே அதுக்கு $100,000 நான் பணம் அனுப்பியதாகவும் 82 அனுப்பியதாகவும் ரெண்டாவது இன்னொரு $100,000 அனுப்ப செல்கின்ற பொழுது அமெரிக்காவிலே இருக்கின்ற சிஐடி அதாவது FBI அதை கண்டுபிடித்து நிறுத்தியதாக அப்பட்டமான பொய்யொன்றே சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவிலோ எந்த ஒரு நாட்டிலோ எனக்கு எந்த ஒரு அக்கௌண்ட்டும் கிடையாது, பேங்கிலே கிடையாது, எனக்கோ எனது குடும்பத்துக்கோ கிடையாது, இது அப்பட்டமான பொய். எனவே இவ்வாறான ஒரு பொய்யை சொல்லி சிங்கள மக்கள் மத்தியிலே என் மீது ஒரு பெரிய தவறானவன் போல காட்டுவதற்கு, என்னை காட்டுவதற்கு, பௌத்த விரோதியாக காட்டுவதற்கு என் மீது ஒரு அபாண்டத்தை சுமத்தியிருக்கிறார். 200 மேற்பட்ட உறுதிகள் கிடைத்துள்ளதாகவும் கொப்பிகள் கிடைத்துள்ளதாகவும் எல்லாம் எனக்கு சொந்தமான உறுதிகள் என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் அப்பட்டமான பொய். நான் எந்த விஷயத்திலும் டெண்டர் விஷயங்களிலே நான் தலையிடுவது கிடையாது. எனவே என எவ்வாறு செயல்பட்ட என் மீது இவ்வாறான ஒரு அபாண்டத்தை சுமத்துவது ஒரு அதாவது எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் அவர் சுமத்தியிருக்கார். அதை நான் இந்த இடத்திலே நிராகரிக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் தொடர்ந்தேச்சியாக குண்டு வெடித்த நாளிலிருந்து என் மீது சதோச வாகனத்தை பயன்படுத்தி சஹரான் குண்டு கொண்டு வந்ததாக ஒரு முறை சொன்னார். அதுபோல பல குற்றச்சாட்டுகளை என் மீது சுமத்தினார். எல்லா குற்றச்சாட்டுகளும் பொய்யென நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அதே போல நேற்று சொன்ன இந்த 3 குற்றச்சாட்டுகளையும் நான் பொய்யென இங்கு சொல்வது மட்டுமல்லாமல் இவ்வாறு பொய்யை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு இந்த நாட்டில் இருக்கின்ற பௌத்த சிங்கள மக்களின் மீது அதாவது என்னை பற்றி ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு செல்வதற்காக அவர் செய்கின்ற இந்த சதிக்கு எதிராக 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு, என்னுடைய மானத்தை கௌரவத்தை கலங்கப்படுத்தியதற்காக 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு அவருக்கு எதிராக என்னுடைய சட்டத்தரணிகள் ஊடாக இன்று நான் அதாவது லெட்டர் ஆஃப் டிமாண்ட் நான் அனுப்பியிருக்கிறேன். 14 நாட்களுக்குள் அவருடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். தற்போதைய நாடாளுமன்ற பதவிக்காலம் நிறைவுக்கு வர
இன்னும் 3 அமர்வுகள் மாத்திரமே மீதமுள்ளதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டேயுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். கொழும்பில் உள்ள பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் சபாநாயகர் கரு ஜெயசூரிய மற்றும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகே ஆகியோருக்கிடையே கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றது. இதன்போது சபாநாயகர் கரு ஜெயசூரியவின் வாழ்க்கை வரலாற்று புத்தகம் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகியிடம் கையளிக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் பின்னர் வெளியே வந்த கரு ஜெயசூரிய செய்தியாளர்களை சந்தித்தார். எனது வாழ்க்கை வரலாற்று புத்தகமானது அதனை மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு இன்று வழங்கப்பட்டது. இந்த புத்தகத்தை கடந்த சில நாட்களாக சமய தலைவர்களுக்கு வழங்கி வருகின்றேன். இன்னும் சில தலைவர்களுக்கு வழங்கவும் உள்ளேன். இந்த புத்தகம் இளைஞர்களுக்காகவே எழுதப்பட்டுள்ளது. அவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இதன்போது எதிர்வரும் நாடாளுமன்றத்தை கலைப்பது குறித்து செய்தியாளர்கள் இதன்போது கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் கரு ஜெயசூரிய தற்போதைய நாடாளுமன்ற பதவிக்காலம் நிறைவுக்கு வர இன்னும் 3 அமர்வுகள் மாத்திரமே உள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் செயற்படுவேன். எனினும் இவை தொடர்பில் எந்த இறுதி தீர்மானத்தையும் எடுக்கவில்லை. நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் எனது பூரண ஒத்துழைப்பையும் சேவையையும் வழங்குவேன். அரசாங்கத்தின் நெல் கொள்வனவு வேலை திட்டத்தை கண்காணிக்க ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளர் ஒருவரை ஜனாதிபதி நியமித்துள்ளதாக தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப இராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் அரசாங்கத்தின் நெல் கொள்வனவு வேலை திட்டம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு தொடர்பாடல் தொழில்நுட்ப இராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன பதிலளித்தார். அரசாங்கத்தின் நெல் கொள்வனவு வேலை திட்டம் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுவதாகவும் இதனை கண்காணிப்பதற்காக ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளர் ஒருவரை ஜனாதிபதி நியமித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி ஏகுள்ளாகே சங்விதான மகி தனும் தென்ன புலுவாம் நமுத் மங் ஹிதனவா மேவன விட்ட ஹமுதாவே மதியாத்ரீம துல உதவுகிரீம துல இதாமத்ம சார்த்தக்கவ அத்தரமதியக் நெத்துவ மேக கிரியாத்ம கிரீம சந்தகா அவச்ச பகசுக்காம தேங் லபிலத்தீரும். நெல் கொள்வனவில் அரசாங்கத்தின் பங்களிப்பு காரணமாக தனியார் துறையினர் அரசாங்கத்தின் விலையிலும் பார்க்க கூடுதலான விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் விவசாயிகளுக்கு தமது விளைச்சலுக்குரிய விலையை பெற்றுக்கொள்ள முடிந்திருக்கிறது. 2019-2020 பெரும்போகத்துக்காக நெல்லை கொள்வனவு செய்யும் வேலை திட்டத்தின் கீழ் உரிய தரத்திலான நெல் 1 கிலோவிற்கு 50 ரூபாய் வழங்கப்படுகிறது. 14% அதிகமான 22% குறைந்த ஈரத்தன்மை கொண்ட 1 கிலோ நெல்லுக்கு 44 ரூபாய் வழங்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்வனவு செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கடந்த வருடங்களிலும் பார்க்க அரசாங்கத்தினால் விவசாயிகளிடம் இருந்து கொள்வனவு செய்யப்படும் நெல்லின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடமிருந்து கடந்த வருடத்திலும் பார்க்க கொள்வனவு செய்யப்படும் மகக்கூடிய நெல்லின் அளவு 2000 கிலோ ஆகும். இந்த வருடத்தில் 5000 கிலோ வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் நெல் கொள்வனவு வேலை திட்டம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்பதை கண்காணிக்க ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளர் ஒருவரை ஜனாதிபதி நியமித்துள்ளார். சம உரிமை இயக்கத்தினால் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான போராட்டம் கொழும்பு ஜனாதிபதி செயலகம் ஒன்றில் இன்று இடம்பெற்றது. இந்நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பகிடிவதை விவகாரம் தொடர்பில் பெண்கள் அமைப்பினால் இன்று காலை போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. காணாமலாக்கப்பட்டவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் என்று ஜனாதிபதி கூறுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவரது செயல் எந்த வகையிலும் நியதியில்லாத செயல் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு அவர்கள் கொல்லப்பட்டிருந்தால் அவர்களின் உடல்கள் இங்கே
அவர்களை யார் கொன்றார்கள் என்ற விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதி பதக்கம் அணிந்து கொண்டு கூறுகின்றார், காணாமல் போனவர்கள் மரணித்து விட்டார் என்று கூறுகின்றார். இது எந்த வகையிலே நியதி என்று கேட்கின்றோம். காணாமலாக்கப்பட்டார் என்றுதான் நாம் கூறுகின்றோம். காணாமலாக்கப்பட்ட அத்தனை பேருமே ராணுவத்தினால் போலீசாரால் கைது செய்யப்பட்டவர்கள். இவர்களை காணாமலாக்கிவிட்டு இவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று கூறுவது எந்த வகையில் நியதி என்று கேட்கின்றோம். எந்த வகையில் இதேபோலே யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் பகிடுவதை மற்றும் பாலியல் துன்புறுத்தல் ரீதியான வன்முறைகளுக்கு எதிராக பெண்கள் அமைப்பினால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக இன்று காலை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உள்ள மகளிர் அமைப்புகள் ஏற்பாடு செய்த இந்த போராட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பாலியல் வன்முறை மற்றும் பகிடிவதைக்கு எதிரான போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். இந்த போராட்டத்தில் உள்ளூராட்சி சபைகளின் பெண் உறுப்பினர்களும் மகளிர் அமைப்புகளும் கலந்து கொண்டனர். இந்த பகிடிவதை காரணமாக காலத்து காலம் பல்வேறுபட்ட துன்புறுத்தலுக்கு பெண்களும் ஆண்களும் உட்படுத்தப்படுகிறார்கள். இது ஜாழ் பல்கலைக்கழகம் மாத்திரமல்ல இலங்கையில் பல்வேறுபட்ட பல்கலைக்கழகங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறான பகிடிவதையை தளமாக வைத்து கொண்டு துன்புறுத்தல்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் ஏற்கனவே நடந்த பாதிப்புகளுக்கு தகுந்த தண்டனைகள் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் முகமாகவுமே நான் இந்த இனி சர்வதேச செய்தி. பங்களாதேஷில் தங்க வைக்கப்பட்டுள்ள ரோஹிங்யா அகதிகள் சென்ற படகு கவிழ்ந்ததில் 14 பேர் பலியாகியுள்ளனர். பங்களாதேசத்தின் காக்ஸ் பஜார் மாவட்டத்தில் அகதிகள் முகாம்களில் தங்கியிருந்த சிலர் அங்கிருந்து வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் மீன்பிடி படகுகளில் 130 பேர் வங்காள விரிகுடா கடல் பகுதி வழியே மலேசியாவுக்கு 2 படகுகளில் சென்றனர். இந்நிலையிலேயே இவர்கள் சென்ற படகில் ஒன்று நடுக்கடலில் திடீரென கவிழ்ந்தது. படகு கவிழ்ந்ததில் 14 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் 70 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். ஆனால் மற்றொரு படகு என்னவானது என்பது பற்றிய தகவல்கள் இன்னும் கிடைக்காத நிலையில் புனித மார்ட்டின் தீவு பகுதி அருகே கடற்படை மற்றும் கடலோர காவல் படகுகள் மீட்பு மற்றும் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்துடன் நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் யூடிவியுடன் இணைந்திருங்கள்.